வணக்கம், நான் மதினி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன குழம்பு வைக்க போறேன்டா, அயிரமீன் கருவாடுங்க. இது கருவாடு. இந்த அயிரமீன் கருவாடு வந்து நெத்திலி மாதிரியே தெரியும், ஆனா இது நெத்திலி கிடையாது. இது வந்து நம்ம உப்பு தண்ணியில வாழாது, நல்ல தண்ணியில மட்டும்தான் வாழும். நம்ம ஏரியா சைடு இது கிடைக்காது, மதுரை இங்கிட்டு தான் கிடைக்கும். எங்களுக்கு நாங்க கருவாடு கடையில வித்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். இது இப்ப கடுகு சேர்த்துக்கிறோம், கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்க, கொஞ்சோண்டு பொடி சீரகம் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் தாங்க. இதை அப்படியே சேர்த்து விட்டுருவோம் தாளிச்சதுல. இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு, வெங்காயம் தக்காளி நல்லா வேகுறதுக்கு கல் உப்பு நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் புளியை எடுத்து வச்சுருக்கேன், புளியை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி வதங்கையும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு, நம்ம அம்மியிலேயே இடிச்சு எடுத்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை மார்க்கெட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஏண்டா குழம்புக்கு இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு வாசம் நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன் சின்ன வெங்காயம் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன்டா, டேஸ்ட்டு கூடிய வெங்காயம், நல்ல மருத்துவ குணம் உள்ளது சின்ன வெங்காயம். அதனால தான் நான் சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால நான் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அயிர கருவாடு வந்து கடையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் கடைக்கு காய்கறி வாங்கும்போது ஒரு காய்க்கில் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் சைடு கிடைக்காது அவ்வளவா. இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன், இப்போ புளியை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம், நம்ம குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதான் புளிக்கு. ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம்.
எங்க ஊர் சைடு ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. இப்போ மூடி வச்சுக்கிடுவோம், நல்லா கொதிச்சு வாசம் வரையில நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க கொதிச்சு கம கமண்டு வாசம் வந்துருச்சு. இப்ப கருவாட்டை சேர்த்துக்கிறோம். ஐரக்கருவாடு குழம்பு மீன் கருவாட்டு குழம்பு. இங்க பாருங்க ஐரைய குழம்புல சேர்த்து விடும் போது அந்த வாசம் கம்ம கம்மன்னு இருக்குதுங்க. அப்படியே அள்ளி வச்சு சாப்பிடலாம் போல. பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு கோழி நாட்டுக்கோழியும் முட்டை விட்டுருக்குது. அந்த முட்டையை நாங்க இந்த ஐரக்கருவாட்டு குழம்புக்கு வந்து நாங்க அந்த முட்டைய அவிச்சு தனியா அவிச்சு நாங்க அந்த சாதத்தோட வச்சு அந்த ஐரக்கருவாட்டு குழம்போட சேர்த்து நாங்க சாப்பிட போறோம். கடையில வாங்கல, நாங்க கடையில வாங்கல, எங்க வீட்டுல விட்ட கோழி முட்டையத்தான் நாங்க தனியா அவிக்க போறோம். ஒரு பாத்திரத்துல வச்சு ஆளுக்கு ஒண்ணா அவிச்சு குழந்தைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கு ஆளுக்குனா குழம்போட வச்சு சாப்பிட போறோம். பாருங்க ஐரக்கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. செம்மையான ஒரு சுவையான டேஸ்டான ஐரக்கருவாடு குழம்பு. பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா கட்டியா வந்துருச்சு. நம்ம இறக்கிட்டு இப்ப முட்டைய அவிய வச்சுக்கிடுவோம். பாருங்க சின்ன வெங்காயத்தோட அந்த ஐர கருவாடு கிடக்குறது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. வாசம் இங்க மூக்க தொலைக்குதுங்க. இதுல வந்து உப்பு போட்டுருக்குறோம். ஏன்னா அப்பதான் தோடு உடஞ்சு வராது. முட்டை போட்டு மூடி வச்சுக்கிருவோம். நல்லா அவிஞ்சிருச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம்.
ஐர மீன் குழம்பு வச்சாச்சு. இப்ப எங்க மாமா என் தம்பி நாங்க மூணு பேர் தான் இருந்து சாப்பிடுறோம். நாட்டுக்கோழி முட்டை எங்க வீட்டுல மதிய சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லா ஐரம் மீன் கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுறோம், முட்டை அவிச்சு சாப்பிடுறோம். எங்க மாமா எங்க தம்பிகளோட இருந்து இன்னைக்கு சந்தோஷமா செமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியான டேஸ்ட். இதே மெத்தடுல நீங்களும் ஐர கிடைச்சிச்சுடா வாங்கி சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. இப்ப எங்க மாமாவும் தம்பியும் பேசுவாங்க. கரவாட்டு குழம்பு நல்லா கட்டியா இருக்குது பாருங்க. நாட்டுக்கோழி முட்டை உரப்பாலம் நல்லா இருக்குது. கட்டி கட்டியா இருக்கு குழம்பு, நல்லா டேஸ்டா இருக்கு. அந்த உரப்பா காரம் நல்லா இருக்கு சாப்பிடுறது. சின்ன வெங்காயத்தோட நாங்கள் சேர்த்து ஐர கருவாடு குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க கருவாடை பாருங்க. நல்லா இருந்தா வெங்காயத்தோட எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஆனால் பார்க்க நெத்திலி கருவாடு மாதிரி இருக்கும், ஆனால் நெத்திலி கிடையாது, இது ஐரங்க. எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் ஐர கருவாடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க கடையில், வாங்கி இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் செமையான்னு சொல்லிட்டு ஒரு காய்க்கிலாம் வாங்கிட்டு வந்து சுத்தமாக ப்ரெஸ் பண்ணி கழுவிட்டு நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்.